ஆறாம் ஆண்டு நினைவு நாள்லயே சர்ச்சை இருக்கு. முதல்ல இப்ப வந்து ஆறுமுகசாமி கமிஷன் ரிப்போர்ட்டுக்கு எந்த ஒரு தீர்வுமே இல்லாம இருக்கு, அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருக்கு. அதுக்கு எந்த அடுத்த கட்ட நடவடிக்கையும் இப்போது இருக்கிற அரசாங்கமே எடுக்கலை. ஸோ என்னுடைய இந்த நாளில் என்னுடைய கோரிக்கையை நான் வைக்கிறேன், அதற்கான மேற்கொண்டு அதான நடவடிக்கை அந்த விசாரணை என்னவோ அதை நடத்தணும். அதை தவிர அவங்களோட இழப்பை ஈடு செய்ய முடியாதது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதிமுகவை பற்றி வியூஸ் சொல்ல எனக்கு அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இருந்தாலும் பிளவுபட்டிருக்கிறது இப்போன்னு புதுசு இல்லை, இது ஏற்கனவே இருந்தது தான். ஸோ அத்தையோட மறைவுக்கு அப்புறமா அந்த கட்சியில் ஒரு ஒரு யூனிட்டி இல்லாம தான் இருக்கு. அதாவது ஒரு சரியான தலைமை ஒரு ஹெட் இல்லாததுனால எது நாலு அணினா யாரு சசிகலா அவர்கள் தனியா இருக்காங்க? நாலு அணி இல்ல, நாலு பேர். நாலு பேர், நாலு பேர் பின்னாடியும் ஆட்களும் இருக்காங்கல்ல மேடம். எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர்ன்னு இல்ல மேடம், இல்ல நம்ம எண்ணி பாக்கணும்ல. நாலு பேர், நாலு நாலு பேர் இருக்காங்க, அப்படிதான் சொல்ல முடியாது. நாலு நாலு இந்த மாதிரி சில பேர் பிரிஞ்சிருக்காங்க. அதிமுகவுடைய தொண்டர்களை சரியா தான் வழி நடத்துறாங்க? எனக்கு தெரியல. அதாவது அத்தை அளவு ஒரு அவங்க அளவு அம்மா அளவு ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த கெப்பாசிட்டி அந்த இதெல்லாம் இவங்க யாருக்குமே இல்லை. ஸோ அந்த நாலு பேர் நம்ம அதிமுகவிலேயே இல்லையே. ஸோ அதில் இருக்கிற எல்லாருமே நீக்கப்பட்டவர்கள். இப்போ நீங்கள் குறிப்பிட்ட அந்த நாலு பேரும் அந்த கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர்கள் இல்லையா? அவர் இல்லை, மற்றவங்கள நான் சொல்கிறேன். சசிகலா அவர்களோ டிடிவி அவர்களோ இல்லை ஓபிஎஸ்ஐ இப்போ தற்போது நீக்கியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் அந்த கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர்கள். பிளவுபட்டது மட்டும் இல்ல, அது ஒரு ஆர்கனைசேஷனா கூட இல்ல. லாபம்னா யாரோட லாபத்துக்காக? வழி யார் நடத்துறாங்க? அது அது ஏதோ நடந்துட்டு இருக்கு. எனக்கு உங்களது அரசியலை விட்டு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அதை விட்டு கம்ப்ளீட்டா விலகியாச்சு. யாருன்னா ஆதரவு அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் சொல்லியிருந்தாங்க, நான் மறைந்த பின்பும் 100 ஆண்டுகள் வரை இந்த கட்சி இருக்கும் சொன்னாங்க. 100 நாள் கூட இருக்குமான்னு தெரியல. இதுக்கப்புறமா இதுக்கப்புறம் யார் இதை வழி நடத்தினால் 100 ஆண்டுகள் வரை செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது? ரொம்ப கஷ்டம்தான், நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பின்னாடி பார்த்தோம்னா, ஏன்னா இது ரைட் டைம் கிடையாது பத்தி பேச. ஸோ வி ஹாவ் டு வெயிட் அன்டில் தெர் இஸ் அ ப்ராப்பர் ஜென்ரல் எலெக்ஷன். இப்போ 2024 தெர் இஸ் அன் எலெக்ஷன், அப்போ தான் தெரியும் இதனுடைய. அதிமுக கட்சி இருக்காதுன்னு சொல்றீங்க, எனக்கு யாருமே சரியான லீடரா இல்ல, வழி நடத்த யாருமே தகுதியானவர்களா இல்ல, அப்ப அதிமுகங்கிற கட்சியே இருக்காது. ஆமா, நீங்க ஏதாவது வழிநடத்த இல்ல திரும்பவும் அரசியல்ல வருவதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்ல. காரணம் என்ன மேடம்? ஏன்னா உங்க அத்தை உருவாக்கி வச்ச ஒரு கட்சி, உங்க கஷ்டப்பட்டு எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சு இந்த கட்சியை வழிநடத்தினாங்க தெரியும். இந்த கட்சினால நான் இந்த முடிவு எடுக்கல. ஒட்டுமொத்த அரசியலே எனக்கு பிடிக்கல. நாட் பிகாஸ் ஆஃப் ADMK ஆர் அதனுடைய லீடர்ஸ் வாலியோ இல்ல அது பிளவுபட்டதுனாலயோ. அண்ட் மோரோவர் ஒரு கட்சின்னு பார்த்தா கூட எங்க அத்தை வந்து அவங்க வாழ்க்கையை பூரா அந்த கட்சிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, தியாகம் பண்ணியிருக்காங்கன்னா அதுதான் உண்மை. அதுக்கு வந்து அவங்களுடைய மறைவுக்கு கூட எந்த ஒரு முயற்சியுமே செய்யாமல் ஒரு உண்மையாக யாருமே அதுக்காக ஒரு சின்சியராக அவங்களுக்காக எந்த ஸ்டெப்ஸுமே எடுக்காமல் அவங்கவுங்களுக்கு பதவியை தக்க வச்சுக்கணும்னு மட்டும்தான் அந்த கட்சி தலைவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு மேலே உண்மையான அக்கறையோட ஒரு பாசத்தோடு இல்லை. அதுதான் என்னுடைய அது நான் வெறுக்க காரணம். அதுதான் முதல் கட்டமா நமக்கு அதுல குற்றம் சாட்டப்பட்டவர் சசிகலா தான். ஆமா கண்டிப்பாக எல்லாமே தவறுதான். அது கூட தவறு தானே?
எவ்வளவோ பார்த்திருக்கேன், அதெல்லாம் ஒரு நாள்ல சொல்ல முடியாது. திமுக பதவி ஏத்து 1.5 ஆண்டுகள் ஆகுது, இந்த 1 வருஷம் ஆட்சி எப்படி இருக்கு? திமுக ஆட்சி சிறப்பா செயல்படுதா? நிஜமா எனக்கு சொல்ல தெரியல, ஏன்னா ஐ டோன்ட் நோ. நான் வந்து இதுல ரொம்ப ஆராய்ந்தெல்லாம் பார்க்கவில்லை. ஆட்சி நடந்துட்டு தானே இருக்கு, த அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த மட்டும் அதிமுக திமுக மாற்றி மாற்றி இவங்க ரெண்டு பேர் தான் எப்பவுமே ஆட்சியில இருந்திருக்காங்க, எத்தனையோ ஆண்டு காலங்களாக. ஸோ ரெண்டு பேருமே நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடியவங்க தான் என்ன கேட்டீங்கன்னா. ஆனா மக்களுக்கான நல்ல திட்டங்களை அதிமுகல அத்தை இருக்கு, எங்க அத்தை இருக்கும்போது அம்மா இருக்கும்போது நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதையெல்லாம் இவங்க பின்பற்றலாம்னு நான் நினைக்கிறேன்.